வணக்கம் பாரதத்தின் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு குட் நியூஸ், நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் 6500 பேர் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. அதுக்காக யூடியூப் பட்டி அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17 லட்சம் பேர் இப்போ பார்க்குறாங்க. எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அப்புறம் உங்களுக்காக ஒரு தாலாட்டு பாட்டு போட்டிருந்தேனே, கிட்டத்தட்ட 100 பேர் பார்த்துருக்கீங்க. அந்த பாட்டை பற்றி கருத்துக்களை நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த கதையோட தலைப்பு வந்து பூனையும் 4 நண்பர்களும். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர் இருந்தாங்க. ஒரே வீட்டில் தங்கி என்ன பண்ணாங்க, 4 பேரும் பஞ்சு வியாபாரம் பண்ணாங்க. பஞ்சை வாங்கி மொத்தமாக அதை கலெக்ட் பண்ணி அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கப்போ வியாபாரம் நல்லா போயிட்டுருந்தது. எல்லோரும் ஒற்றுமையாக 4 நண்பர்களும் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. என்ன பிரச்சனை? அந்த வீட்டில் எலி பிரச்சனை இருந்தது. அந்த எலி பிரச்சனைலாம் என்ன பண்ணோம், அந்த எலி அங்கங்கே போய் பஞ்சு மூட்டையை கடிச்சு கடிச்சு வச்சிரும், பஞ்செல்லாம் இழுத்து வெளியே போட்டுரும். இதனால் திடீர்னு பார்த்தா வீடு கூட பஞ்சாக கிடக்கும், நிறைய இவங்களுக்கு நஷ்டம் வந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ, நம்ம ஒரு பூனையை வளர்க்கலாமே அப்படி சொன்னாங்களாம். சரின்னு போய் இவங்க என்ன பண்ணாங்க, 4 பேரும் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பூனைக்கு பால், தயிர், சோறு, நெய், என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து நல்லா குழு குழு குழுன்னு அந்த பூனையை குண்டு குண்டு குண்டுன்னு வர மாதிரி நல்லா வளர்த்துட்டாங்க. அந்த பூனை என்ன பண்ணுச்சு, நல்லா சூப்பராக நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ராஜா மாதிரி இருந்தது. எலியை பிடிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படுத்துக்க வேண்டியது, இதுதான் அதோட வேலை. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு இந்த பூனை வாங்கி 1 வருஷம் ஆகுது, அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த பூனைக்கு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று செய்வோம் அப்படின்னு 4 நண்பர்களும் பேசிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, மொத்த பூனைக்கு 4 கால் இருக்குல்ல, ஆளுக்கு 1 கால் எடுத்துக்குவோம். நான் வந்து 1 காலில் வெள்ளி கொலுசு மாட்டுறேன், நான் 1 காலில் தங்க கொலுசு மாட்டுறேன், இன்னும் 2 காலும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஜாமான் வாங்கி மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுறாங்களாம். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த பூனை வந்து அப்படி போகிறப்போ ஒரு இடத்த தடுக்கி கால் தடுக்கி கீழே விழுந்துடும். விழுந்தவொடனே அந்த 1 காலில் அடிபட்டுரும். அடிபட்ட உடனே அந்த கால் சொந்தக்கார நண்பர் என்ன பண்ணுவான், அதில் ஒரு மருந்தை வச்சு துணியை வச்சு கட்டி எண்ணெயை வச்சு தொட்டு கட்டி அந்த அந்த பூனைக்கு காலில் கட்டி விட்டுருவான். அந்த 1 கால் வந்து இந்த பூனைக்கு நொண்டி நொண்டி மற்ற 3 கால் தான் நடக்கும். இப்படி இருக்கிறப்போ அந்த பூனை என்ன பண்ணுச்சு, ஒரு நாளைக்கு இந்த பஞ்சு கிட்ட போகிறப்போ பக்கத்தில் ஒரு விளக்கு இருந்தது. அந்த விளக்கில் இந்த துணி பட்டு அந்த தீ பிடிச்சி பஞ்சு மூட்டை பூரா எரிஞ்சு போச்சு. பஞ்சு மூட்டை எரிஞ்ச உடனே எல்லோரும் ஓடிந்து, ஐயோ பஞ்செல்லாம் எரியுதே, பஞ்செல்லாம் எரியுதே அப்படின்னு 4 நண்பர்களும் என்ன பண்ணாங்க, அந்த தீயை அணைச்சிட்டு நீ தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேரும் ஒற்றுமையாக இருந்தது என்னாச்சு, ஒற்றுமை பிரிஞ்சு போச்சு. நீ தான் கஷ்டம், உன்னால் தான் கஷ்டம் வந்தது, உன்னால் தான் கஷ்டம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் சரி நம்ம ஒரு ஆளை பார்த்து இதுக்கு நீதி கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய நியாயமான் ஒரு நீதி சொல்கிறவரை பார்த்து கேட்டாங்களாம், ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னோட காலில் வந்து கட்டு போட்டிருந்தேன், மிச்சம் 3 பேர் கால்லையும் அந்த பூனை நடந்தது, அதனால் அந்த 3 பேரும் என்னோட துணி சுத்தின கால்னால தான் நஷ்டம் வந்தது, நீ தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் என்கிட்ட கேட்குறாங்க, யார் நஷ்டத்தை, நீங்கள் தான் நீதி சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த நீதிமான் என்ன சொன்னாரே, இந்த பாருங்கள், இவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்தீங்க, பணம்னு வந்தவுடனே ஆளாளுக்கு பிரிஞ்சு போக பார்க்குறீங்களே, தப்பு. நியாயப்படி பார்த்தா அவன் உன் நண்பர் ஒரு நண்பரோட காலில் துணி சுத்தியது இல்லை, அவர் கால் அந்த பூனையோட கால் நொண்டியாக இருந்ததுனால அதால் நடக்க முடியாது, மற்ற 3 கால்னால தானே அது நடந்திருக்கு, அதனால் மிச்சம் இருக்க 3 பேர் தான் மொத்த பணமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்ட உடனே, ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், நாங்கள் 4 பேருமே சம பங்காக பிரிச்சுக்கிறோம், இல்லைன்னா நஷ்டத்தை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம், அந்த ஒருத்தர் மேலே மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். கடைசியில் என்னாச்சு, 4 பேரும் அந்த நஷ்டத்தை சமமாக பங்கு பிரிச்சுக்கிட்டு இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம்.
இதுல இருந்து என்ன தெரியுது? ஒற்றுமை வந்து எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு தடவை நம்ம பிரிஞ்சு போயிட்டா திரும்பி சேர்றது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பணத்தினால சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதுக்கும் சண்டை போட மாட்டீங்கல்ல, எல்லோரும் கூட ஒற்றுமையாக தானே இருப்பீங்க. ஆ வெரி குட், எனக்கு தெரியும். ஏன்னா நீங்களாம் பாலகியத்தோட செல்ல குழந்தைகள் இல்லையா? ஓகே சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க. அப்படியே என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் ஆல் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழில் கவித்தந்தல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.